ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த விஸ்வலைசர் எப்படி எடிட் பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த விஸ்வலைசருக்கு தேவையான எல்லா பார்ட்டிகல்ஸ், அப்புறம் இதில் இருக்க டெக்ஸ்ட் இமேஜ், இதில் பேக்ரவுண்ட் இமேஜ், அதுவும் இல்லாமல் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் இமேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுவீங்கன்னே நீங்கள் ஒரு ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆகும். அந்த ஜிப் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இப்போ அந்த ஜிப் ஃபைலை எப்படி நம்ம உள்ளே வந்து அந்த டெம்ப்ளேட்டை எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த இது இங்கே இருக்குது பாருங்கள், இது இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடுச்சு, இப்போ விடாமல்லையும் ரிமூவ் ஆயிரும். டிஃபால்ட்டாக ஒன்று இருக்கும், அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்க டிஃபால்ட்டாக எனக்கு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, மேலே இருக்க இந்த பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா லோட் ஃப்ரம் ஃபைல் இருக்கும். இதை கிளிக் பண்ணால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜிப் ஃபைல் உங்களுக்கு காட்டவே காட்டாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லிடுறேன். இப்படி காட்டலைனா நீங்கள் அந்த டவுன்லோட் பண்ண ஜிப் ஃபைலை ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கு போயிருங்க, ஃபைல் மேனேஜருக்கு. ஃபைல் மேனேஜர் போயிட்டு உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் வந்திருக்கும்னு பார்த்துக்கோங்க. உங்கள் டவுன்லோட்ஸில் இருக்கும், நான் வந்து தனியாக ஒரு இதில் வச்சுருக்கேன். நான் இங்கே இருக்க பாருங்கள், டெம்ப்ளேட் 35 தான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டெம்ப்ளேட்டில் இது. அதை நீங்கள் கிளிக் பண்ணினாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹியர்ன்னு கேட்கும் எம்ஐ ஃபோனுக்கு. மற்ற ஃபோனுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதை ப்ராங்க்ரஸ் பண்ணிவிட்டு மோர் போனீங்கன்னா இந்த இடத்துல கேட்கும் சில ஃபோனுக்கு. இதுக்கு எம்ஐ ஃபோனால் இப்படி கேட்குது. இது கிளிக் பண்ணோன்னே எக்ஸ்ட்ரா ஹியர்னு கிளிக் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் எக்ஸ்போர்ட் ஆயிரும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டெம்ப்ளேட்டு, அதுக்கு யூஸ் பண்ண இமேஜ், அதில் இருக்க பார்த்தீங்கன்னா இமேஜ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு எல்லா இமேஜும் பார்த்தீங்கன்னா இது மட்டும் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். மறக்காமல் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது. நெக்ஸ்ட், இப்போ நான் வந்து அபி பிளேயரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே இது லோட் ஃப்ரம் ஃபைலை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து மறுபடியும் ஃபைல் மேனேஜருக்குள்ளே போய் இப்போ நான் போனதில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டெம்ப்ளேட் இருக்குது, 35 டெம்ப்ளேட்டு. இதான் 35 டெம்ப்ளேட்டு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணி ஓகே பட்டனை கிளிக் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டெம்ப்ளேட் எனக்கு கடைசியில் அப்லோட் ஆயிடுச்சு. அது கடைசி பட்டனை கடைசியில் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் கரெக்டாக லோட் ஆயிடுச்சு, கரெக்டாக லோட் ஆயிரும். இப்போ நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணினா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆயிடுச்சு. ஒரே ஒருத்தர் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இப்படி அப்லோட் ஆகாமல் சில டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி அப்லோட் ஆச்சுன்னா இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். சில டைம் இப்படி அப்லோட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டுக்கு இது போயிடும். இப்படி அப்லோட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். பென்சில் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டேக் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த டேக் படி நீங்கள் ஒவ்வொன்றா பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ், அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் டவுன்லோட் பண்ண இமேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பிக் இமேஜ் கொடுத்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இமேஜ் அப்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பேக் கலர் ஸ்டேடு. இது இதுக்குலாம் அந்த பேக் கலர் பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு ஏன் இதை வச்சுருக்கேன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட், இது லெஃப்ட் சைடில் உள்ள இந்த பட்டனு, லெஃப்ட் சைடில் உள்ள ஸ்மோக் எஃபெக்ட்டு. இதையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிக் இமேஜ் கொடுத்துட்டு அந்த இது, அதாவது அந்த ஸ்மோக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா ஒன்று சூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ரெண்டுமே ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும், ரெண்டுமே டிஃபால்ட்டாக செட் ஆகிடும் அதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது லெஃப்ட்டு ரைட்டு, இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைன் பார், கீழே உள்ள லைன் அந்த பார், அது கீழே இருக்க பாருங்கள் பார், அது சேஞ்ச் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு இமேஜில் போயிட்டு அதே மாதிரி பிக் இமேஜ் கொடுத்துட்டு கப்பல் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைமிங் கவுண்ட், அதுக்கப்புறம் நார்மல் ஸ்மார்ட் பார்ட்டிகள் தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்ட்டிகள் டிஃபால்ட்டாக உங்களுக்கு இருக்கும். இது உங்கள் வாட்டர் மார்க், நீங்கள் எது வாட்டர் மார்க்காக சூஸ் பண்ணுவீங்க அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். I want to get reckless.
இந்த டெம்ப்ளேட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி டெம்ப்ளேட்ஸ் நாங்கள் டெய்லி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். மறக்காமல் டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. குரூப் ஒன் குரூப் டூன் இருக்கும். அதாவது ஃபஸ்ட் குரூப் ஃபுல்லாக இருந்துச்சா செகண்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் தேர்ட் செகண்ட் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேர்ட் ஆட் பண்ணிடுவேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.